ஃபோர் லேக்ஸ் பர் ஆனம் வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ அந்த இயர் கேப் இருக்கும் அண்ட் அவங்க மேரீடா இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு சில்ட்ரன் இருக்கும். ஸோ அண்ட் தே வில் அப்ரோச்சஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்களும் அந்த ட்ரைனிங், அதாவது ஒரு 60-90 டேஸ் ட்ரைனிங் வந்து இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து தே வில் அட்டன் தேர் இன்டர்வியூ. ஸோ அண்ட் தே வில் கெட் பிளேஸ்மெண்ட். இது வந்து எங்களுடைய ப்ராசஸாக போயிட்டு இருக்கு. ஓகேங்களா, நீங்களும் 100% ஜாப் கேரண்டியாக பண்ணலாம். இன்ஜினியரிங் முடிச்சிட்டோ இல்லை பைத்தான் இது மாதிரிலாம் முடிச்சுட்டு தான் இங்கே வரணுமா, இல்லை 10th 12th இல்லை நார்மல் டிகிரி முடிச்சிருக்கேன் அந்த மாதிரி பர்சன்ஸ் இங்கே வந்து ஜாயின் பண்ணலாமா? நான் இப்போ அவுட் ஆஃப் ஸ்டேஷன்ல இருக்கேன், எனக்கு ஆன்லைன்ல நீங்க சொல்லி தருவீங்களா இதெல்லாம்? ஆனால் இந்த பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் முடிச்சவங்களும் அவங்க வந்து கண்டிப்பாக ஜாப் வாங்கிட்டு போயிருக்காங்க எங்ககிட்ட. அப்படியா? நிஜமாவா? வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ஜெயஸ்ரீ லைஃப் ஸ்டைல். ஆல்ரெடி நம்ம ஐடி ப்ரொஃபஷன்ஸ் ரொம்ப நாள் கேப் விட்டவங்களுக்கெல்லாம் என்ன மாதிரி ஒரு ட்ரைனிங் எடுத்தால் ஒரு ஒர்க் பெர்மனெண்ட்டாக நம்ம போக முடியும், அதாவது 100% கேரண்டியாக ஒர்க்கில் ஜாயின் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அது நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ அதை விட வித்தியாசமாக அட்வான்ஸ்டாக என்ன பண்ணியிருக்காங்க நம்ம கேட்கலாம் வித்வுட் எனி டிலே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹலோ சிஸ்டர், வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். எப்படி போகுது இப்போ உங்களோட யூனிட், உங்க கம்பெனி? எஸ் கோயிங் குட், எல்லாமே நல்லா போகுது. ஓகே, இப்போ புதுசா வந்திருக்க சப்ஸ்கிரைபருக்காக சொல்லுங்க, ஏன்னா நம்ம ஒரு 90,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கும் போது வீடியோ எடுத்து போட்டது யூனிக் பத்தி. இப்போ 2,15,000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. ஸோ உங்க கம்பெனி பத்தி ஒரு இன்ட்ரோ கொடுத்துருங்க. ஓகே, ஸோ வந்து இது வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் வந்து பிளேஸ்மெண்ட் பண்ற கம்பெனி. ஸோ வந்து இங்க வந்து இயர் கேப்ல வந்து நிறைய பேர் வருவாங்க, லைக் வந்து நல்லா படிச்சிருப்பாங்க காலேஜ் டேஸ்ல. ஸோ அதுக்கப்புறம் மோஸ்ட்லி கேர்ள்ஸ்க்கு வந்து ரொம்பவே ஒரு பெனிஃபிட்டான வேலை வந்து எங்களுடைய கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த இயர் கேப் இருக்கும் அண்ட் அவங்க மேரீட் இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு சில்ட்ரன் இருக்கும். ஸோ அண்ட் தே வில் அப்ரோச்சஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்களும் அந்த ட்ரைனிங், அதாவது ஒரு 60-90 டேஸ் ட்ரைனிங் வந்து இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து தே வில் அட்டன் தேர் இன்டர்வியூ. ஸோ அண்ட் தே வில் கெட் பிளேஸ்மெண்ட். இது வந்து எங்களுடைய ப்ராசஸாக போயிட்டு இருக்கு. ஓகே, உங்கள் கம்பெனி நேம் அண்ட் அட்ரஸ் லொக்கேஷன் சொல்லிடுங்க. ஓகே, ஸோ வந்து இது யுனிக் டெக்னாலஜிஸ். அது வந்து இது வந்து நான் சென்னை பிரான்ச்லேருந்து இந்த இன்டர்வியூ கொடுக்குறேன். இது வந்து டி நகரை வந்து பேஸ் பண்ணி இருக்குது, நார்த் ஹுஸ்மான் ரோடுன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ நீங்க என்ஜினியரிங் முடிச்சிட்டீங்க, இல்ல ரொம்ப நாள் கேப் ஆயிடுச்சு, கல்யாணம் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் குழந்தை பிறந்துச்சு, 10 இயர்ஸ் கேப் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் என்னால் பிளேஸ்மெண்ட் ஆக முடியுமாலாம் டவுட்டே வேண்டாம். தாராளமா இங்க 3 மந்த்ஸ் கோர்ஸ் அட்டன் பண்ணீங்கன்னா நீங்களும் 100% ஜாப் கேரண்டியா பண்ணலாம். சிஸ்டர், இப்போ வந்து ஒரு 3 மந்த்ஸ் கேப் விட்டாலே நம்மளுக்கு இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி, ஏன்னா அது மதர் டங் இல்ல நம்ம மறந்துடும். அதே போல ஒரு 3 இயர்ஸ் இல்ல 10 இயர்ஸ் கேப் விட்டா நம்ம படிச்சது மொத்தம் ஐக்கி கூட மறந்து போயிடும். நம்மளுக்கு குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது ஞாபகம் வரும். பட் இங்க எப்படி நாங்க அதை ரீகெயின் பண்றது? இப்ப நான் ரொம்ப பிலோ ஆவரேஜ் ஆயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப நீங்க 3 மந்த்ஸ் கோர்ஸ் எனக்கு கொடுக்குறீங்க, அது எனக்கு பத்தலன்னா நான் என்ன பண்றது? அதாவது நீங்க உள்ள வரும்போதே நாங்க வந்து என்கொயரி வைப்போம். ஸோ வந்து இதுல வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் மட்டும் கிடையாது. ஸோ வி ஆர் ஹேவிங் அ பைத்தான், ஜாவா, ஸோ அதுக்கப்புறம் வந்து வி ஆர் ஹேவிங் டாட் நெட், எல்லாமே இருக்கு, ரைட்? ஸோ இப்படிப்பட்டதா இருக்கும்போது ஃபர்ஸ்ட் நீங்க என்கொயரி அட்டன் பண்ணும் போதே உங்களுக்கு எது வந்து செட் ஆகும். இப்போ வந்து ரொம்ப இயர் கேப்ல இருக்கீங்கன்னா, ஸோ வந்து சூட்டபிள் ஜாப் வந்து ப்ரொடக்ஷன் சப்போர்ட். ஸோ வந்து அது பேஸ் பண்ணும் போதே யூ வில் ஸ்டார்ட் வித் எஸ்கியூஎல், ரைட்? ஸோ அப்போ வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் என்கொயரி பண்ணி உங்களுடைய ஸ்டேஜ் என்ன, ஸோ ஹூ யூ ஆர், உங்களுடைய லெவல் என்னன்னு தெரிஞ்சுதான் வி வில் ஸ்டார்ட் அவர் ப்ராசஸ். எங்களுடைய ஸ்டஃப் என்னன்னு முதல்ல நீங்க அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க அதுக்கான ட்ரைனிங் கொடுக்குறீங்க. சரி, இப்போ ஒரு என்ஜினியரிங் முடிச்சிட்டோ இல்ல பைத்தான் இது மாதிரிலாம் முடிச்சுட்டு தான் இங்க வரணுமா, இல்ல 10th 12th இல்ல நார்மல் டிகிரி முடிச்சிருக்கேன் அந்த மாதிரி பர்சன்ஸ் இங்க வந்து ஜாயின் பண்ணலாமா? ஸோ வந்து டிகிரி வந்து கண்டிப்பா மஸ்ட். ஸோ இப்போ வந்து டிப்ளமோ வந்து நம்மளால வந்து ட்ரெயின் பண்ணி அண்ட் வி கேன் கெட் பிளேஸ்மெண்ட் அந்த மாதிரி பண்ண முடியுது. ஸோ 10th 12th ஸோ வந்து இதுதான். ஸோ வந்து ஓப்பனா சொல்றோம், டிகிரி மஸ்ட். ஸோ அதுக்கு டிப்ளமோ இருந்தாலும் டிப்ளமோ ஓகே. ஓகே, 10th எனி டிப்ளமோ ஆர் 12th ஆர் எனி டிப்ளமோ? ஸோ எனி டிப்ளமோ டிகிரி, ஸோ வி வில் அக்செப்ட். ஓகே, அதாவது 10th முடிச்சுட்டு வந்திருந்தாலும் சரி 12th வந்தாலும் சரி, ஒரு டிப்ளமோ சர்டிஃபிகேட் ஒரு டிகிரி சர்டிஃபிகேட் இருந்தாலே நீங்கள் இங்கே பிளேஸ்மெண்ட் ஆகிடலாம். ஜி சிஸ்டர், மேடம், இந்த சென்னை வந்து ஒரு ஹியூஜ் பிளேஸ், நீங்கள் இந்த சென்டர் விட்டால் இன்னொரு சென்டர், இன்னொரு சென்டர் விட்டால் இன்னொரு சென்டர் நிறைய கிடைக்கும், நான் ஏன் யூனிக் சேரணும்? ஓகே, ஸோ வந்து நாங்கள் வந்து என்ன ஹோப் கொடுக்குறோன்னா, ஸோ ஆல்ரெடி நாங்கள் வந்து நிறைய ஆஃபர்ஸ் வந்து வாங்கியிருக்கோம் பிகாஸ் வந்து அண்ட் ஸோ நாங்கள் நிறைய பேரை வந்து என்கொயரி பண்ணியிருக்கோம். ஸோ வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட எங்களுக்கு கம்யூனிகேஷன் இருக்குது. ஸோ அவங்களுடைய
டஃப் என்ன, அவங்களுக்கு வந்து எதை வந்து அவங்க டஃபா ஃபேஸ் பண்றாங்க, சோ எல்லாத்தையுமே நாங்க வந்து நிறைய பாத்துருக்கோம். சோ அப்போ வந்து நீங்க கண்டிப்பா எங்களை யூனிக்கை வந்து நீங்க அப்ரோச் பண்ணலாம். நேம் மாதிரியே இது ஸ்டாண்டர்டும் உங்களது யூனிக்கா இருக்கும். ஓகே, இன்கேஸ் இதே போல சென்னை சொன்ன மாதிரி சென்னை ஒரு வைடான பிளேஸ், இங்க இருக்கிறவங்க எப்படி வேணாலும் ரீச் அவுட் பண்ணிடலாம் இந்த டிநகர் பிரான்ச். நான் இப்ப அவுட் ஆஃப் ஸ்டேஷன்ல இருக்கேன், எனக்கு ஆன்லைன்ல நீங்க சொல்லி தருவீங்களா இதெல்லாம்? கண்டிப்பா கண்டிப்பா ஆன்லைன்ல நாங்க வந்து இப்ப மேக்ஸிமம் வந்து அட்வான்ஸ் கான்செப்ட் வரைக்குமே, சோ வி ஆர் டேக்கிங் கிளாஸஸ் இன் ஆன்லைன். சோ ஒன்ஸ் யூ வாண்ட் டு அப்ரோச்சஸ் approaches for interview process that you can come to Chennai. So ippo coming days la engalukku vandu motha 9 branches irukudu. So vandu all over Tamil Nadu plus vandu South India la vandu we are having a 9 branches. So ungalku vandu innu details venna so ma'am vandu andha details vandu branches details description details la na adu ellame kuduthidren venungravanga use pannikonga. Ippa Chennai la kudukra adhe enak or source of idu kudukringa illa or input kudukringa adu ella branches la kedaikuma ena Chennai la well versed well educated eppovume kedaikranga. அதே மாதிரி மத்த ஊர்ல இருக்காங்க, பட் அந்த ட்ரெய்னிங் இருக்கா எங்களுக்கு? ஆமா கண்டிப்பா, பிகாஸ் வந்து இங்க இருந்து போற எங்களுடைய ஸ்டாஃப் வந்து சோ தே வில் கெட் ட்ரெய்னிங் அண்ட் அவங்களுக்கு நிறைய வந்து பிராக்டிஸ் இங்க கிடைச்சதுக்கு அப்புறம் தான் தே வில் கோ டு பிரான்சஸ் ரைட். எங்களுடைய சீனியர் ஸ்டாஃப்ஸ், எங்களுடைய சீனியர் டெவலப்பர்ஸ் அண்ட் தே ஆர் இன் பிரான்சஸ். சோ அதுக்கும் வந்து எங்களால ஷியாரிட்டி கொடுக்க முடியும். சரி, இப்ப என்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கே இப்ப நீங்க சொல்ற இந்த பைத்தான் அதெல்லாம் ஓரளவுக்கு ஒரு நாலேஜபிளா இருக்கும். இப்ப நான் ஒரு பிஏ இங்கிலீஷ் தான் படிச்சிருக்கேன், இல்ல பிஏ தமிழ் தான் படிச்சிருக்கேன், நான் இதுல ஜாயின் பண்ண முடியுமா? சில ஹவுஸ் ஒய்ஃப்க்கு டவுட் வரும், அவங்களால ஜாயின் பண்ண முடியுமா? அதுதான் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி, சோ வந்து ஃபர்ஸ்டே என்கொயரி கொடுப்போம். சோ என்கொயரியில வந்து உங்களுடைய ஸ்கில் என்ன, சோ அதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். சோ அப்போ வந்து உள்ள ஒன்ஸ் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடியே வி வில் கிவ் லாட்ஸ் ஆஃப் டீடைல்ஸ். ஆனா இந்த பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் முடிச்சவங்களும் அவங்க வந்து கண்டிப்பா ஜாப் வாங்கிட்டு போயிருக்காங்க எங்க கிட்ட. அப்படியா? நிஜமா? நிஜமா. ஓகே, நான் அவங்களுடைய பிளேஸ்மெண்ட் சர்டிபிகேட்ஸ் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நான் சைட்ல அட்டாச் பண்றேன் பாருங்க, இல்ல எண்ட் ஆஃப் த வீடியோல அட்டாச் பண்றேன் பாருங்க. சரி, இதுக்கப்புறம் ஒரு ஏஜ் லிமிட் என்ன சிஸ்டர் இருக்கு? சோ வந்து இப்போ டிகிரி முடிச்சுட்டு வருவாங்க, சோ அதுல கொஞ்சம் இயர் கேப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சோ இந்த 35 அபோவ் வரைக்கும் கூட வந்து நம்ம வந்து பிளேஸ் பண்ணிருக்கோம். ஏன்னா வந்து நம்ம கிட்ட வந்து ப்ரூஃப் இருக்குது, நியர்லி 40 வரை கூட ப்ரொடக்ஷன் சப்போர்ட்ல உள்ள போய் நிஜமாவா? நிஜமா ஆஃபர் வாங்கிருக்காங்க. ஓகே, அப்ப என்ன பேக்கேஜ் நீங்க எங்களுக்கு ரெஃபர் பண்ணுவீங்க? இல்ல நாங்க ஒரு பிலிவ்மென்ட்டோட எனக்கு இந்த ஒரு 40 வரலாம், 50 வரலாம், எந்த ஒரு கான்ஃபிடென்ட்ல நாங்க இங்க வந்து ஜாயின் பண்ணலாம்? கண்டிப்பா வந்து ஸ்டார்டிங் பேக்கேஜ் 4 LP ல இருந்து 7 LP வரைக்கும். LP மீன்ஸ் லாக்ஸ் பர் ஆனம். அதாவது இப்பதான் காலேஜ் முடிச்சுட்டு வரீங்க, இல்ல ஒரு ஆஃப்டர் கேப் லாங் கேப் அப்புறம் வரீங்கன்னா இந்த எல்பி அதுன்னு கூட ஞாபகம் வராது. ஏன்னா நான் அந்த இதெல்லாம் சஃபர் பண்ணிருக்கேன். என்னது இது, இந்த வேர்ட் எல்லாம் நம்மளுக்கு புரியலையே, 10 இயர்ஸ் ஆயிடுச்சு, என்ன படிச்சோம், என்னன்னே முடியலையே, புரியலையேன்னு தோணும். அதனாலதான் உங்களுக்கு நான் கிளாரிபிகேஷன் கொடுத்தேன். அதாவது 4 lakhs per annum வந்து earn பண்ணலாம். ஓகே, ஆன்லைன்ல பண்ணலாம்னு சொல்லிட்டீங்க. இதுக்கு என்ன எக்ஸாமினேஷன்ஸ் எங்களுக்கு வைப்பீங்க நீங்க, இல்ல இன்டர்வியூ மாதிரி என்ன வைப்பீங்க? ஃபர்ஸ்ட் வந்து நீங்க உங்களுடைய ரெஸ்யூம் சப்மிட் பண்ணுவீங்க. ரெஸ்யூம் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து நாங்க வந்து எங்களுடைய டீம்ல இருந்து எங்களுடைய மெம்பர்ஸ் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு ஆன்லைன் என்கொயரி போகும். ஸோ அதுக்கப்புறம் ஆன்லைன் பேமெண்ட் இது பண்ணி, சப்போஸ் இஃப் யூ வாண்ட் டு ஜாயின் இன் நியர்பை பிரான்ச் அண்ட் தட் யூ கேன் ஜாயின், அதர்வைஸ் நீங்க வந்து ஆன்லைன் பிளாட்ஃபார்மை நீங்க அப்ரோச் பண்ணிக்கிடலாம். ஓகே, இப்போ நான் ஆன்லைன்ல இப்போ சிதம்பரத்துல இருந்தே நான் இதை ஃபுல்லா படிச்சு முடிச்சுட்டேன், டேரக்டா ஒரு நாள் இன்டர்வியூக்கு வர சொல்றீங்க, இன் பிட்வீன் எனக்கு ரொம்ப க்ரூஷியலா இருக்கு, எனக்கு புரியவே இல்லை அப்படின்னா அப்ப டேரக்டாவும் வந்து அட்டெண்ட் பண்ணலாம். கண்டிப்பா கண்டிப்பா நியர்பை பிரான்ச்சஸ் நீங்க அப்ரோச் பண்ணிக்கலாம். சரி, இன்கேஸ் இல்ல நான் டேரக்டா தான் வந்து அட்டெண்ட் பண்ணணும், எனக்கு இங்க ஸ்டே அண்ட் இதெல்லாம் எனக்கு தெரியாது, அக்கோமடேஷன் எல்லாம் எனக்கு தெரியாதுன்னா நீங்க அதை அரேஞ்ச் பண்ணி கொடுப்பீங்க? கண்டிப்பா, எங்க கிட்ட வந்து கேர்ள்ஸ்க்கும் சரி பாய்ஸ்க்கும் சரி எங்களுடைய கான்டாக்ட் நம்பர்ஸ் இருக்கு, எங்களுடைய ஸ்டாஃப்ஸ் அங்க ஸ்டே பண்ணிருக்காங்க. சோ வந்து தட் யூ கேன் அப்ரோச் கான்ஃபிடென்ட்லி. எந்த பயமும் இருக்காது, லேடிஸ் லேடிஸ் தானா, தனியா அனுப்ப முடியும், பிரச்சனை இல்ல. ஓகே, சரி, இப்ப 100% நீங்க ஜாப் கேரண்டி அஷூரன்ஸ் கொடுத்துறீங்க, ட்ரைனிங் கொடுத்துறீங்க, இதுல ஃப்ளூயன்சியும் வந்துடுது இல்ல, லாஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரி இங்கிலீஷ் ஃப்ளூயன்சியும் நீங்க ரெடி பண்ணி கொடுத்துருவீங்க. இதுக்கான ஃபீஸ் ஸ்கெட்யூல் என்ன சிஸ்டர்? சோ லைக் வந்து ஒரு பேக்கேஜஸ் வந்து 30K வரைக்கும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, 25K டு 30K அந்த மாதிரி வந்து ஓவர் டிஃப்ரெண்ட் பேக்கேஜஸ் இருக்குது. ஸோ வந்து நீங்க ஸ்காலர்ஷிப் அப்படின்னு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா வந்து இஃப் யூ ஆர் பிலாங்ஸ் டு வந்து ஃபர்ஸ்ட் குரூப் அப்படி எடுத்து 80% மேல வந்து நீங்க வந்து 12th மார்க் எடுத்திருந்தா அதுக்கு வந்து 50% ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்க குரூப் 1 குரூப் 2 எக்ஸாம் வந்து ட்ரை பண்ணி வந்திருந்தீங்கன்னா அதுக்கும் வந்து ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம் அட்டன் பண்ணி பாஸ் பண்ணாம வந்தா கூட 50% இது பரவாயில்லைங்க. 30,000 ஒரு பெரிய விஷயம் கிடையாது இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு, ஏன்னா ஜாப் பிளேஸ்மெண்ட் வேணும்னா அவங்கவுங்க லட்சக்கணக்கில் செலவு பண்றாங்க, அதுலயும் நம்மளுக்கு ஒரு 50% நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குன்னா அதை நம்ம தாராளமா யூஸ் பண்ணலாம். அதுவும் ஒர்க்
கல்யாணத்துக்கு முன்னாடி ஒர்க் பண்ணிருப்பீங்க, அதுக்கப்புறம் நீங்க கொஞ்சம் குவிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்னால ஜாயின் பண்ணவே முடியாதுன்னு கொஞ்சம் ஒரு ஹெசிடேஷன்ல இருப்பீங்க இல்ல, அவங்களாம் தாராளமா யூனிக் வந்து ஜாயின் பண்ணலாம். இப்போ லாஸ்ட் வீடியோல ஒரு க்வெஸ்சன் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, நான் எல்லாத்துலயுமே அரியர்ஸ் வச்சு அரியர்ஸ் வச்சு அரியர்ஸ் வச்சு என்னோட சர்டிபிகேட்டோ ஒரு பண்டில் மாதிரி இருக்கு, ஷலை ஜாயின் திஸ் யூனிக் அப்படின்னு கேட்டிருந்தாங்க, அந்த மாதிரி பர்சன் நீங்க ஜாயின் பண்ணுவீங்களா? இருக்குது, அந்த மாதிரி நடந்திருக்கவும் செய்யுது. ஓகே, அதனால வந்து நீங்க அப்ரோச் பண்ணலாம் தைரியமா. தாராளமா பண்ணலாம். சரி ஓகே, எல்லாமே ஒரு அட்டெம்ப்ட்ல எல்லாருமே பாஸ் பண்ணிடுவாங்க சொல்ல முடியாது. நான் கூட ரெண்டு அட்டெம்ப்ட்ல தான் பிளஸ் டூ எல்லாம் பாஸ் பண்ணிருக்கேன். அது பை ஃபேட் நம்மளுக்கு அப்படி நடக்கும், ஆனா நம்ம விடாமுயற்சியா பாஸ் பண்ணிருக்கோம்ல, அதுவே பெரிய விஷயங்க, அதுவே பெரிய அச்சீவ்மெண்ட். சோ அப்படி இருக்கும் போது இங்க தாராளமா வந்து அச்சீவ் பண்ணலாம். இங்க நான் கீழே பாத்திருக்கேன், அந்த சென்டர் எல்லாம் முடிஞ்சா நான் ஓவர்லாப் பண்றேன். உங்களுக்கு நிறைய பேர் இங்கேயே உட்காந்து லேப்டாப் வச்சுட்டு இங்கேயே சர்வீஸ் படிப்பாங்க, கீழே ஃபுளோர்ல உட்காந்து படிப்பாங்க. ஒரு ப்ரொஃபஷனா இல்லாம நம்ம வீடு மாதிரி ஃபீல் பண்ணிலாம் படிக்கிறதெல்லாம் நான் பாத்திருக்கேன். நிறைய கேர்ள்ஸ் வந்து ஜஸ்ட் லைக் தட், எனக்கு என்ன ஒரு டவுட் இருந்தாலும் உடனே உடனே போய் கேட்கறது, அந்த மாதிரி எல்லாம் நான் நிறைய பாத்திருக்கேன். அதனுடைய இமேஜஸ் இல்லைன்னா வீடியோஸ் சைட்ல அட்டாச் பண்றேன், பாத்துக்கோங்க. நீங்களும் வீட்டுல சும்மா இருக்காதீங்க, வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்களும் அதாவது ஒண்ணுமே தெரியாது, C++ கூட தெரியாது அப்படின்னா கூட நீங்க சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ஆகலாம், அதுதான் யூனிக்கோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ எங்க வியூவர்ஸ்க்கு ஸ்பெஷலா நீங்க டிஸ்கவுண்ட்ஸ் கொடுத்துட்டீங்க, வேற என்ன சொல்லி முடிக்க விரும்புறீங்க? ஸோ வந்து இப்போ உள்ள காலகட்டத்தில் அன்எம்ப்ளாய்மெண்ட்டுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷனாக இருக்குது. ஸோ வந்து அப்படியே நம்ம வந்து எந்த ஒரு முயற்சியுமே எடுக்காமல் அப்படி இருக்கிறதுக்கு ஜஸ்ட் யூ கேன் காண்டாக்ட் அஸ், நாங்கள் வந்து கைட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி வந்து டவுட்லேயே அப்படியே லைஃப்பை விட்டுறாதீங்க அப்படிங்கிறது என்னோட அட்வைஸ். யோசிச்சுக்கிட்டே இருந்தால் முடி நரைச்சிரும், துணிஞ்சு இறங்குங்கன்னு சொல்ல வராங்க சிஸ்டர், வேற எதுவும் சொல்ல வரல. ஸோ கொரோனாக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு லைஃப் என்னடா இப்படி ஒரு டிராஸ்டிக் சேஞ்சஸ் இருக்கே அப்படின்னு நிறைய பேருக்கு தோணி இருக்கு. அதுலேருந்து வெளியே வந்து வாங்க, ஓவர் கம் பண்ணி பண்ணுங்க, தாராளமாக பண்ணலாம். நான்லாம் சாதாரண ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், நம்மளாலே யூடியூப் நடத்த முடியுதுன்னாக்கா உங்களாலலாம் முடியாதா? நீங்களாம் வெல் வர்ஸ்டு. எனக்கே யூடியூப்ல ஒரு டவுட்டு சில சந்தேகங்கள் இருக்கு, எஸ்இஓனா என்ன எஸ்ஓஎஸ்னா என்னன்னு தெரியலன்னா யுனிக் ஹுசைன் சார்க்கு தான் நான் கால் பண்ணுவேன், அவர் தான் எனக்கு கிளியரன்ஸ் கொடுப்பாரு. அந்த ஒரு கான்ஃபிடென்ட்ல தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு ஷூட் பண்ணி போடுறேன். இது பெய்ட் ப்ரொமோஷன், அது இது நினைக்க வேண்டாம். உங்களுக்கு ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணணும், எனக்கு இதெல்லாம் கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சா தாராளமா யுனிக்கை நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். இவங்களோட கான்டாக்ட் நம்பர் ஆன் ஸ்கிரீன்ல கொடுத்துறேன், லொகேஷன் அட்ரஸ் மற்ற பிரான்ச்சஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல பாக்ஸ்ல கொடுத்துறேன். யாராவது ஜாயின் பண்ணிருக்காங்கன்னு எண்ட் ஆஃப் த வீடியோலும் மிடில்லும் நான் அட்டாச் பண்ணிருக்கேன், ஸ்கிப் பண்ணாம பாத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். Bye. Bye. Bye.